வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 9 உரைநடை உலகம். தலைப்பு விரிவாகும் ஆளுமை. ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். தமிழுக்கு தொண்டாற்றிய கிறிஸ்தவ பெரியார்களுள் தனிநாயகம் அடிகள் குறிப்பிடத்தக்கவர். அடிகளாரின் சொற்பொழிவுகள் தமிழர் புகழை பரப்பும் குறிக்கோளை கொண்டவை. இலங்கையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் அவர் ஆற்றிய பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு பாடமாக இடம்பெற்றுள்ளது. தம் சொற்பொழிவு வாயிலாக உலகம் முழுவதும் தமிழின் புகழை பரப்பினார். அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் இவர் காரணமாக இருந்தார். இவர் தொடங்கிய தமிழ் பண்பாடு என்ற இதழ் இன்று வரை வெளிவந்து கொண்டிருக்கிறது. தனநாயகம் அடிகளார் வந்து தமிழ், ஆங்கிலம் தவிர ரோம, போர்ச்சுகீசிய, பிரெஞ்சு முதலிய மொழிகளை கற்றவர். சரளமாக உரையாடவும் சொற்பொழிவாற்றுவதிலும் அவர் சிறந்தவர். ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்து நூலகங்களில் பல தமிழ் கையெழுத்து பிரதி நூல்களையும் மற்றும் அச்சிடப்பெற்ற தமிழ் நூல்களை பற்றி ஆராய்ந்து வெளிக்கொண்டு வந்தவர் தனநாயகம் அடிகளார். அவருடைய சொற்பொழிவில் ஒரு பகுதி தான் வந்து நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. தமிழியல் ஆய்வு வளர காரணமாக இருந்த தமிழறிஞர் பலர், பேராசிரியர் தனநாயகம் அவர்கள் இதழ்கள், கருத்தரங்குகள், மாநாடுகள், நிறுவனங்கள் ஆகியவற்றின் மூலம் தமிழியலை உலக செயல்பாடாக ஆக்கியவர். தமிழின் பரப்பையும் சிறப்பையும் உலகின் பல நாடுகளில் பரவலாக்கியவர். அவரது வாழ்வு தமிழ் வாழ்வாகவே இருந்தது. அவர் இலங்கையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஆற்றிய உரை மனிதனுக்கு தேவையான ஆளுமை பற்றி விளக்குகிறது. பாடப்பகுதி மூலமா உலக நாடுகளையும் மக்களையும் உட்படுத்தி அன்பு பாராட்டுவது நம்முடைய இயல்பு இல்லையா? இது வந்து 20ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற நிகழ்வு அல்ல. பண்டைய தமிழ் இலக்கியங்களிலேயே தமிழ் புலவர்களால் பண்பு பாராட்டப்பெற்றது. இது இன்று நேற்று நடந்தது அல்ல. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் இலக்கியங்கள் புலவர்களால் பதிவு செய்யப்பட்டது இல்லையா? அக்காலத்திலேயே ஒரு நாட்டவர் பிற நாட்டவரோடு உறவு பாராட்ட விரும்பியுள்ளனர் அப்படின்றத இந்த தொடர்கள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கணியன் பூங்குடன் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாதம் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்றார். எல்லா ஊரும் நம்முடைய சொந்த ஊர் தான், எல்லாருமே நம்முடைய உறவினர்கள் தான் அப்படின்றத இலக்கியங்களை அன்றே இந்த தமிழ் புலவர்கள் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி திருக்குறளையும், யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு, அதாவது கற்றவனுக்கு எல்லா நாடுமே சொந்த நாடு தான், எல்லாருமே யாரு உறவினர்கள் தான். அப்படி இருக்கும்பொழுது சாகும் வரை கல்லாமலேயே காலம் கழிப்பது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரும் தன்னுடைய குறளில் வந்து சொல்லியிருக்கார். அடுத்தது 3 இலக்கணங்கள், அதாவது முதிர்ந்த ஆளுமைக்கு இலக்கணங்கள் இன்றியமையாதவை அப்படின்ட்டு கோர்டன் ஆல்பர்ட் என்னும் உளவியல் வல்லுநர் வந்து சொல்கிறார். முதலாவதா என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனிதன் தன் ஈடுபாடுகளை விரிவாக வளர்ப்பவனாக இருத்தல் வேண்டும். தர ஈடுபாடை வந்து என்ன பண்ணணும், விரிவாக வளர்க்கக்கூடியனாக அவன் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லாமல் பிறருடைய நலத்திற்கும் இன்பத்திற்கும் பாடுபடக்கூடிய வகையில் தன் ஆளுமையை விரிவடைய செய்து செழுமைப்படுத்த வேண்டும். முதல்ல என்ன சொல்கிறாரு, ஈடுபாடை வளர்க்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிறருடைய நலத்திற்கும் இன்பத்திற்கும் பாடுபடக்கூடிய வகையில் தன்னுடைய ஆளுமை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இரண்டாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருவன் பிறரால் எவ்வாறு கணிக்கப்படுகிறானோ அதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவனாக இருத்தல் வேண்டும். நம்ம ஒருத்தவங்கிட்ட பழகும் பொழுது அவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக இருக்க வேண்டும் சரியா? மூன்றாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவனது வாழ்க்கைக்கு தன் ஓர்மையை தரும் வாழ்க்கை தத்துவத்தை கடைபிடித்து நடத்தல் வேண்டும். இதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு உண்மைத்தன்மை தரக்கூடிய வாழ்க்கை தத்துவத்தை கடைபிடித்து அவன் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். லட்சியங்களை கடைபிடித்தும் கற்பித்தும் வருவதால் தான் சமுதாயம் முன்னேற்றம் அடைகிறது. எல்லாருக்குமே ஒரு லட்சியங்கள் இருக்கும் இல்லையா, வாழ்க்கை குறிக்கோள்கள் இருக்கும் இல்லையா, நம்ம இதெல்லாம் சாதிக்கணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற குறிக்கோள் இருக்கு இல்லையா. அப்போ குறிக்கோள் இருக்கக்கூடிய மனிதனால் மட்டும்தானே வெற்றி அடைய முடியும். அப்போ குறிக்கோள் இருக்கக்கூடிய சமுதாயம் தானே முன்னேற்றம் அடைய முடியும். அதை தான் அவரும் சொல்கிறார் சரியா? அப்போது மக்களுக்கு வேண்டிய இன்பத்தையும் சீர்திருத்தத்தையும் இது அளிக்கிறது. குறிக்கோள் இல்லாத சமுதாயம் வீழ்ச்சி அடையும் என்னும் உண்மையை பண்டைக்கால தமிழரும் நன்கு உணர்ந்திருந்தனர். அதாவது குறிக்கோள் இல்லாத மனிதனும் வந்து வீழ்ச்சி அடைவான், குறிக்கோள் இல்லாத சமுதாயமும் வந்து வீழ்ச்சி அடையும் என்பதை பண்டைக்கால தமிழர்கள் வந்து நன்கு அறிந்திருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா குறிக்கோள் இல்லாதவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்த்தோன்னா,
வெறும் சதைப்பிண்டம் இல்லையா. அவனுக்கு எந்த உணர்வுகளும் வந்து இருக்காது. ஒரு சதைப்பிண்டம் எப்படி இருக்குமோ அது போன்றுதான் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். அதை தான் வந்து புறநானூற்றில் சொல்லியிருக்காங்க, பூட்கை இல்லோன் யாக்கை போல. பூட்கைனா குறிக்கோள். அப்போ குறிக்கோள் இல்லாதவன் உடம்பை போல அப்படின்ட்டு புறநானூற்றில் சொல்லப்பட்டிருக்கு. இது யார் சொல்லியிருக்கார் அப்படின்னா புலவர் ஆழத்தூக்கிறார் வந்து சொல்லியிருக்கார். இதுவும் நீங்கள் அடிக்கோடிட்டு படிச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பினாக்களில் வரக்கூடியது. பூட்கை இல்லோன் யாக்கை போல என்ற தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா புறநானூறு. சரியா, அந்த அதை கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆழத்தூர் கிழார். இந்த மூன்று இலக்கணங்களை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு வினா விடைகளை கேட்பாங்க. அடுத்தது பிறர் நலவியல். பிறர் நலம் அப்படின்றது பிறர் நலத்திற்காக பாடுபடுவது. இப்போ தன்னலம் பிறநலம் இருக்கு இல்லையா. தன்னலம் அப்படின்றது தான் மட்டும் நல்லா இருக்கணும், தனக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றது தன்னலம். பிறநலம் அப்படின்னு சொல்கிறது தனக்கு கிடைத்தது மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிற நலத்திற்காக பாடுபடுவது பிற நலவியல். சரியா, அப்போது விரிவாகும் ஆளுமையை உருவாக்கும் நோக்கம் கொண்டுள்ள மக்கள் சமுதாயமே இன்பத்தை அளிக்கும் சமுதாயமாக காணப்படும். எந்த அளவிற்கு பிற நலத்திற்காக மனிதன் பாடுபடுகின்றானோ அந்த அளவிற்கு அவனது ஆளுமை வளரும். அப்போ ஆளுமை விரிவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தன்னுடைய நலத்தை மட்டும் பார்க்காமல் பிறர் நலத்திற்காகவும் அந்த மனிதன் வந்து பாடப்பட வேண்டும். அப்படி பாடுபடுகின்றானோ அந்த அளவிற்கு அந்த ஆளுமை வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறான். பிறருக்காக பணி செய்வதால் தான் ஒருவனுடைய வாழ்க்கை பண்புடைய வாழ்க்கை ஆகின்றது. என் கடன் பணி செய்து கிடப்பதே இன்னும் குறிக்கோள். இதை வந்து நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் இல்லையா. என் கடன் பணி செய்து கிடப்பது, என்னுடைய கடமை என்னென்னா பிறருக்காக பாடுபடுவது என்பதை நினைவில் வச்சுட்டு என்ன பண்ணோம், பிறர் நலத்திற்கான உதவிகளை நாம் வந்து செய்யணும். அப்படி செய்யும்பொழுது தான் ஆளுமை வந்து ஒரு முழுமைப்படுத்தும் ஒரு பண்பாக ஆகும் அப்படின்னு சொல்கிறார். பிறர் அளவியல் என்னும் பண்பு மக்கள் வரலாற்றில் படிப்படியாகத்தான் தோன்றும். மேம்படாத சமுதாயத்தில் மனிதன் தன்னுடைய குடும்பத்தையும் தன் இனத்தையும் காப்பாற்றவே முயல்வான். தன்னலம் கருதக்கூடிய ஒரு மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னையும் தன்னுடைய குடும்பத்தை மட்டுமே பாதுகாக்கணும் அப்படின்னு நினைப்பான் இல்லையா. படிப்படியாக அறிவு வளர வளர எங்கு வாழ்ந்தாலும் மக்கள் அனைவரும் தன் இனத்தவர், எல்லா உயிருக்கும் அன்பு காட்டுதல் வேண்டும் என்ற சிந்தனை அவனுக்கு தோன்றும். அறிவு வளர வளர தான் வந்து எல்லாருமே வந்து நம்முடைய இனம்தான், எல்லா மக்களும் வந்து நம்முடைய ஒரே இனத்தை சார்ந்தவர் அப்படின்ற உணர்வும் வந்து வரும். எல்லா உயிர்களிடம் அன்பு காட்ட வேண்டும் என்ற சிந்தனை வந்து அவனுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். வெவ்வேறு பண்பாடுகள் வெவ்வேறு காலத்தில் பிற நலவியலை கற்பித்து வருகின்றன. சீன நாட்டில் போ ஆமு அப்படின்னா பொது ஆண்டிற்கு முன் அப்படின்னு அர்த்தம். 604 ஆண்டில் பிறந்த லாவோர்ஸும் அவருக்கு பின்பு கன்ஃபூசியஸும் தம் காலத்திலேயே இந்த கொள்கையை ஒருவாறு தெளிவாக கற்பித்துள்ளார். அதாவது பிறர் நலத்தை எவ்வாறு பேணுவது என்பதை சீன நாட்டு அறிஞர்களான லாவோர்ஸோ கன்ஃபியூசஸோ என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய கொள்கைகள் வாயிலாக தெரிவித்து வந்துள்ளனர் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் போன்ற கிரேக்க தத்துவ ஞானிகள் கிரேக்க குடியினரை மட்டுமே தம் சிந்தனைக்கு உட்படுத்தினர். ஒழுக்கவியலை நன்கறிந்து எழுதிய உலகமேந்தை ஆல்பர்ட் ஸ்வைட்சர் திருக்குறளை பற்றி கூறும் பொழுது இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செயற்களை உலக இலக்கியத்திலே காண்பது அரிது என்பார். அதாவது ஒழுக்கவியல், ஒழுக்கம்னா ஆங்கிலத்தில் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவார். இதை நன்கு அறிந்து அது உலகிற்கு உணர்த்திய ஆல்பர்ட் ஸ்வைஸ் என்ன பண்ணுறாருன்னா திருக்குறளை பற்றி சொல்கிறார். திருக்குறளை மாதிரி உயர்ந்த கொள்கைகளை கொண்ட ஒரு இலக்கியம் வந்து உலக இலக்கியத்திலே காணக்கூடியது அல்ல, மிகவும் அரிது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா அப்பயே வள்ளுவர் வந்து அந்த ஆளுமை கருத்துக்களை தன்னுடைய குரல்களில் வெளிப்படுத்தியிருக்கார். அடுத்தது ஒற்றுமை உணர்ச்சி. மக்களிடையே வந்து எப்படி ஒற்றுமை உணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதை அந்த காலத்தில் தமிழர்கள் வந்து கடைபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா தமிழ் இலக்கியத்தை ஆராயும் பொழுது பிறநல கொள்கையையும் பிறர் மீதான அன்பு பாராட்டலையும் முதன் முதலில் பரப்புவதற்கு காரணமாக இருந்தவர்கள் தமிழ்நாட்டு பாணரும் புலவருமே ஆவர். பாணர் புலவர்னால் ஒன்றும் இல்லை, இப்போ அந்த காலத்தில் அரசர்கள்லாம் இருக்காங்க இல்லையா. அப்போ அந்த அரசர்களை எங்கெல்லாம் வந்து தமிழ்மொழி வந்து ஓங்கி இருக்கிறதோ, எங்கெல்லாம் அதில் சிறப்பு வந்து பேசப்படுதோ அங்கெல்லாம் போய் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அரசனை பற்றியோ அவனுடைய நாட்டை பற்றியோ மொழியை பற்றியோ என்ன பண்ணாங்கன்னா பாடல்களில்
பாடி நிறைய பரிசு பெற்று வருவான். இதுதான் பாணரும் புலவரும் அந்த காலத்தில் செய்து. பாணருக்கும் புலவருக்கும் சொந்த ஊரும் நாடும் உண்டு. ஆயினும் அவர்கள் தமிழ் வழங்கும் இடமெங்கும் சென்று அரசர்களையும் வள்ளல்களையும் மக்களையும் வாழ்த்தி வந்ததால் தமிழகம் என்ற ஒற்றுமை உணர்வு உண்டானது. இங்கெல்லாம் வந்து தமிழ் வந்து சிறப்பிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சென்று அங்கே இருக்கக்கூடிய அரசர்களையும் வள்ளல்களையும் மக்களையும் வாழ்த்தி தன்னுடைய பாடல்களை வெளிப்படுத்தி வந்ததால் தமிழகம் என்ற ஒற்றுமை உணர்வு உண்டானது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மொழி பரவிய நிலம் அனைத்தையும் தமிழகம் என்றும் தமிழ்நாடு என்றும் வாழ்த்தினர். பிற நாடுகளை குறிப்பிடும் பொழுது வேற்று நாடு பிற நாடு என்று குறிக்காது, மொழி மாறும் நாடு மொழிபெயர் தெய்வம் என்றே வரையறுத்து கூறியுள்ளனர். அதாவது பிற நாட்டு அறிஞர்கள் பிற நாடு அயல் நாடு அப்படின்னு சொல்லாமல் மொழிபெயர் தேயம், தேயம்னா தேசம், மொழிபெயர் தேசம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் வந்து என்ன பண்ணணும்னா வரையறுத்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இலக்கணத்தில் பரந்த மனப்பான்மை. எப்படி வந்து இலக்கியங்களை பார்த்தோம், அடுத்து இலக்கணத்தில் வந்து எப்படி பரந்த மனப்பான்மை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அகத்தினை இலக்கியம் பல்வேறு வழிகளில் பரந்த மனப்பான்மையும் விரிவான ஆளுமையும் வளர்த்தது. ஐவகை நிலங்களில் பெரும்பொழுது சிறுபொழுது கருப்பொருள் ஆகியவற்றை புலவரும் பாணரும் இலக்கியம் பயில்வோரும் தவறாது கற்று வந்தனர். இப்போ தமிழர்கள் வந்து உலகத்தை வந்து ஐவகையாக பிரிக்கிறாங்களே, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு பிரிக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு இலத்திற்கும் பெரும்பொழுது சிறுபொழுது கருப்பொருள் எல்லாத்தையும் வந்து பிரித்து சொல்லியிருக்காங்க. அப்படி பிரித்து இருக்கும்போது அந்த நிலங்களை பற்றி பாடிய புலவரும் பாணருமே வந்து அதை கற்றுக்கொண்டு அதற்கேற்ப பாடல்களை பாடி வந்தார்கள். தொற்காப்பிய நிலத்தை பிரித்த முறை உலகின் பிரிவாகவே அமைந்தது. கள ஒழுக்கத்திலும் கற்பொழுக்கத்திலும் பிற உயிரொன்றை காதலிப்பதாலும் குழந்தைகளை பேணுவதாலும் இருவருடைய ஆளுமையும் இன்னும் விரிவடைய வாய்ப்பிருந்தது. புலவர்கள் தம் செய்யுள்களில் தலைவன் தலைவி தோழி செவிலித்தாய் ஆகியோரை கற்பனை செய்து பாடுவதால் பிறர் பற்றி அறியும் பண்பை அவர்கள் எளிதாக பெற்றிருக்க வேண்டும். இப்போ அந்த காலத்தில் வந்து இந்த அகத்தனை இலக்கியங்களில் புலவர்கள் பாடல் பாடுறாங்க இல்லையா, அப்போ வந்து தலைவன் தலைவருடைய பெயர்களை வந்து குறிப்பிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, கற்பனையாக வந்து தோடி செவிலி நற்றாய் அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா கற்பனையான கதாபாத்திரங்களை அமைத்து அவர் தாம் கூறக்கருத செய்திகளை வந்து அவர்கள் சொல்கிற மாதிரியே வந்து பாடுவாங்க. அவனோட உலக்குறிப்பை பற்றியே பாடுவாங்க இல்லையா. அப்போது பிறரை பற்றி அறியும் பண்பை வந்து அந்த புலவர்கள் வந்து பெற்றிருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட உலக்குறிப்பை தானே அவங்க பாடல்களை சொல்கிறாங்க இல்லையா. அடுத்தது நன்மை நன்மைக்காகவே, அதாவது எதையும் எதிர்நோக்காமல் இப்போ வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சால் பின்னாடி அதுவே வந்து அவங்க நம்மளுக்கு இதே நல்லதை அவங்க செய்வாங்க அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்காக வாழ்வு, பிறருக்கு உதவி செய்வது இல்லையா. அன்பு வாழ்க்கையிலும் பிறருடன் கலந்து வாழும் முறைகளிலும் பிறர் நலம் பேணுவதிலும் தமிழ் பண்பாட்டின் இன்றியமையாத கொள்கை உருப்பெறுகிறது. கடையெழு வள்ளல்கள் ஒருவரான ஆய் என்பவரை போற்றுவதற்கு காரணம் அவர் நன்மையை நன்மைக்காகவே செய்ததுதான். பிறர் போற்றுவார்கள் என்றோ வேறு நலன்களை பெறலாம் என்றோ அவர் நன்மைகளை செய்ததில்லை. சில பேர் வந்து புகழுக்காக செய்வாங்க இல்லையா. இப்போ இருக்க இதில் பார்த்தீங்கன்னா யாருக்காவது இல்லாதவங்களுக்கு உதவி செய்தால் கூட உடனே அதை ஒரு பெரிய ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணுவாங்க, புகைப்படமாக எடுத்து செய்தித்தாள்கள் விளம்பரமாக போட்டுடுவாங்க. இந்த உதவியை செஞ்சாங்க, மற்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தாங்க, இந்த மாதிரி துணி கொடுத்தாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் விளம்பரப்படுத்துவாங்க. ஆனால் கடையெழு வள்ளல்கள் ஒருவரான இந்த ஆய் என்பவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பிறர் வந்து நம்மளை புகழ்ந்து பாராட்ட வேண்டும் என்றோ இல்லை நம்மளுக்கு இதை நல்லதெல்லாம் செஞ்சால் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சோ வந்து எந்த நன்மைகளையும் அவன் செய்தது கிடையாது. சரி, எதையும் எதிர்பார்க்காம அவன் என்ன பண்ணுறான், எல்லாருக்குமே வந்து உதவிகளை செய்துட்டு வந்தான். இம்மை செய்தது மறுமைக்கு ஆமனின் அறவிலை வணிகன் ஆயலன். அதாவது இந்த பிறர் நம்ம உதவி செய்தனா அது மறுபிறவு நமக்கு அது நன்மை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அவன் எந்த அறச்செயல்களையும் செய்ததில்லை அப்படின்னு சொல்கிறான். பிறருக்காக வாழும் மக்கள் இவ்வுலகில் இல்லை என்றால் நாம் வாழ்வது அரிது. பிறருக்காக வாழ்வதே உயர்ந்த பண்பும் பண்பாடும் ஆகும். உண்டால் அம்மை இவ்வுலகம் என்னும் புறப்பாட்டு இந்த பண்பை அழகாக எடுத்து காட்டுகிறது. உண்டால் அம்மை இவ்வுலகம் அப்படின்னு சொல்லும்போது அமிர்தமே கிடைப்பதாக இருந்தாலும் கூட அதை தனித்து உண்ண மாட்டார்கள். அதாவது யாரையும் வந்து வெறுக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு அதை கொடுத்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க. இப்போ அமிர்தம் என்பது கிடைத்திருக்கு அறியது இல்லையா. அப்போ அப்படிப்பட்ட அமிர்தமே கிடைத்தாலும் கூட பகிர்ந்து உண்ணக்கூடியவர்கள் தான் வந்து தமிழர்கள். அதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, உண்டாலம்மை இவ்வுலகம்
இந்திரர் அமிர்தம் ஏவதாயினம் இனிது என தமியர் உண்டலம் இளரே முனிவிலர் துஞ்சலம் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உளவுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோல்ந்தால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே அப்படின்ட்டு இந்த புறப்பாட்டில் இந்த பண்பை வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. பண்பிடமை என்னும் அதிகாரத்திற்கு உரை கண்ட பரிப்பெருமாள் பின் வருமாறு கூறுகிறார். அதாவது பண்புடைமைனா என்ன என்பதற்கு வந்து உரை சொல்லியிருக்கார். யாருன்னா பரிப்பெருமாள் அவர்கள். பண்புடைமை ஆவது யாவர் மாட்டும் அன்பினராய் கலந்து ஒழுகுதல். யாவர் மாட்டினும் அப்படின்னா எல்லாரிடத்திலுமே வந்து எப்படி இருக்குன்னா அன்புடனாக இருப்பது. அவரவர் வருத்தத்திற்கு பரிதலும் பகுத்து உண்டலும். அதாவது அவர்கள் துன்பப்படும் பொழுது அந்த துன்பம் தமக்கு நேர்ந்தது போல அதற்காக துன்பப்படுவதும் தமக்கு கிடைத்ததை பகிர்ந்து உண்டலும் பழி நாணலும் பழியெனில் விற்கப்படுதலும் முதலான நல்ல குணங்கள் பலவும் உடைமைதான் இந்த பண்புடைமை. அப்போ பண்புடையவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லா இடமும் அன்புடர்களாக இருக்க வேண்டும். பிறருக்காக வருத்தப்படுவது பகிர்ந்து உண்டலும் அதே மாதிரி பழிக்காக விற்கப்படும். இது போன்ற நல்ல குணங்கள் பலவும் உடையவர்கள் தான் வந்து பண்புடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது இமய வரம்பு. இதுவரை வடபேங்கடம் தென்குமரிக்கு இடைப்பட்ட நிலப்பரப்பில் விரிவான ஆளுமை வளர்ச்சியை பற்றி கண்டோம். ஆனால் தமிழ் ஈடுபாடு தமிழகத்தோடு நிற்கவில்லை. தமிழுடைய ஆளுமை வந்து தமிழகத்தோடு நிற்கவில்லை. எப்படி இருக்கா இமயம் வரை பறந்து காணப்பட்டது, பறந்து ஆளுமை கொண்டவர்களாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா வட இந்தியாவுடன் தொடர்புகள் வளர வளர கங்கையும் இமயமும் அடிக்கடி தொகை நூல்களில் எடுத்தாளப்பட்டுள்ளன. அதாவது வட இந்தியாவோட தொடர்பு அதிகமாகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கங்கை இமயத்தை வந்து தன்னுடைய தொகை நூல்களை வந்து பாடல்களில் அதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. இமயமலை நீடிக்கும் உறுதிக்கு மேற்கோளாக காட்டப்படுகின்றன. அது இமயமலை வந்து உயரத்திற்கு மேற்கோளாக சொல்கிறாங்க. எப்படின்னா இமயத்து கோடு உயர்ந்தன்ன தம் இசை நட்டு தீதியில் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே அப்படின்ட்டு புறப்பொருளை எடுத்தாளப்பட்டுள்ளது. சரியா? அப்போது தமிழர்கள் வந்து தமிழகத்தை மட்டும் பாடுதல்னு நிறுத்தலை. என்ன பண்ணுன்னா வட இந்தியாவோடு ஏற்பட்ட தொடர்பு காரணமாக இமயமலையும் வந்து தன்னுடைய பாடல்களை தொடர்புபடுத்தி அவங்க எழுதியிருக்கிறாங்க இல்லையா. அப்போ தமிழோட ஆளுமை வந்து வட இந்தியா வரைக்கும் பரவியிருக்கு. ஒவ்வொருவரும் சான்றோர் ஆகலாம். யார் வேணால் சான்றோராக ஆகலாம் இல்லையா. சான்றோருக்குடைய நல்ல பண்புகள் இருந்தால் சான்றோர்களாக ஆகலாம். கல்வி அறிவில் சிறந்தவர்கள் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சான்றோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறளில் பூட்கை மகன் அல்லது குறிக்கோள் மாந்தனின் இயல்புகள் பல கூறப்பட்டிருக்கிறன. ஒன்று பிறர்பால் அன்புடைமையாகும். இல்லற வாழ்க்கையின் நோக்கம் ஈகை விருந்தோம்பல் போன்ற பண்புகளால் ஆளுமையை வளர்த்தலாகும். இல்லற வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னா ஆளுமையை வளர்த்தல். எதன் மூலம் அப்படின்னா ஈகைனா பிறருக்கு கொடுத்து உதவுவது, அதுதான் ஈகை அப்படின்னு சொல்லுவாங்க. விருந்தோம்பல் அப்படின்னா தன்னுடைய வீட்டை தேடி யார் வந்தாலும் அவர்களுக்கு உணவளித்து சிறப்பு செய்வதுதான் விருந்தோம்பல். சரியா? அப்போ தமிழ் மக்கள் சான்றோர் எனப்படும் குறிக்கோள் மாந்தனை பாராட்டிய காலத்தில் இத்தாலிய நாட்டில் ரோமையர் சாப்பன்ஸ் எனப்படும் லட்சிய புருஷனை போற்றி வந்தனர். தமிழ் மக்கள் வந்து சான்றோன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மனிதர்களை பாராட்டிய பொழுது இத்தாலிய நாட்டில் வந்து இந்த ரோமானியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சாம்பன்ஸ் என்ற லட்சிய புருஷனை போற்றி வந்தனர். இங்கே குறிக்கோள் சொல்கிறாங்க, அவங்க லட்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரோமையருடைய சாம்பியன்ஸ் அல்லது சான்றோன் என்பவன் சமுதாயத்திலிருந்து விலகி தன் சொந்த பண்புகளை வளர்ப்பவனாக இருந்தான். ரோமானியருடைய சான்றோர் அரிதாகவே சமுதாயத்தில் தோன்றினர். இப்போ ரோமானியர் சான்றோர்கள் எப்படின்னா அதாவது தன்னுடைய சொந்த பண்புகளை வளர்ப்பனாக இருந்தான், அதாவது சுயநலவாதியாக இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அவர்கள் வந்து சான்றோர்களாக அரிதாகவே சமுதாயத்தில் தோன்றினர். மற்றவர்களுக்காக பிற நலத்திற்காக பாடுபவர்களாக அவர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிறர் மீது அக்கறை கொள்வது கொள்ளாமல் இருப்பதான் இந்த ரோமானிய சான்றோர்கள். ஆனால் தமிழ் சான்றோர்கள் எப்படின்னா தன்னை உயர்த்தி கொள்வதோடு தன்னை சார்ந்தவர்களும் உயர்த்தி கொள்ளக்கூடிய பண்பு பெற்றவர்கள் தான் வந்து தமிழ் சான்றோர்கள். ஸ்டாயிக் வாதிகளின்படி அவர்களுடைய லட்சிய மனிதர்கள் ஒரு சிலரே. அச்சிலர் தனிமையாக தம் இல்லங்களில் வாழ்ந்து வருவர். திருக்குறளின் சான்றோரோ பலர்.
பெருமை, சான்றாண்மை, பண்புடைமை, நட்பு முதலான அதிகாரங்களில் இச்சான்றனுடைய இயல்புகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு மனிதனும் சான்றோனாதல் கூடும். அவனை அவ்வாறு ஆக்குவது கல்வியின் நோக்கம். இப்போ ஒவ்வொருவருமே வந்து சான்றோராக ஆகலாம். ஏன்னா கல்வி கேள்விகளை சிறந்தவர் தான் சான்றோர் இல்லையா? அப்போ கல்வி கற்றுக்கொண்டாலே நம்ம என்ன பண்ணலாம், சான்றோராக ஆகலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஒவ்வொரு மனிதனையும் சான்றோனாக ஆக்குவது கல்வி மட்டுமே. ஒவ்வொரு தாயும் தன் மகன் சான்றோனாக வேண்டும் என்றே எதிர்பார்ப்பார். இப்போ வந்து இன்று புறந்தறுதல் என் தலை கடனே, அவனை சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ ஒவ்வொரு தாயும் விருப்பப்படுது எது அப்படின்னா, தன்னுடைய மகன் வந்து சான்றோனாக ஆக வேண்டும் என்பது. தன் பிள்ளையை சான்றோனாக்குதல் ஒவ்வொரு தந்தைக்கும் கடனாகும். அடுத்தது ஒன்றே உலகம். அதாவது ஒன்றே உலகம் அப்படின்னா, இதில் வந்து மக்கள் எல்லாருமே வந்து ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் தான். யாருக்குமே வந்து உயர்வு தாழ்வு என்ற வேறுபாடு கிடையாது என்பதை இவர் வந்து வலியுறுத்தினார். ஸ்டாய்க்வாதிகள் உலகில் ஒற்றுமை உண்டு என்றும், மக்கள் அனைவரும் ஒரே குலத்தவர் என்றும், எல்லா உயிர்களும் தொடர்பால் இணைக்கப்பட்டுள்ளன என்றும் கற்பித்தனர். ஒன்றே உலகம் என்ற மனப்பான்மையும் கொள்கையும் முதன்முதல் மேலை நாட்டில் ஸ்டாய்க்வாதிகளால் போற்றப்பட்டது. அதாவது மக்களிடையே வந்து ஒரு ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தணும், ஒன்றே உலகம் என்ற மனப்பான்மை வந்து மக்களிடையே பரப்ப வேண்டும் என்பதற்கான இந்த ஸ்டாய்க்வாதிகள் வந்து நிறைய கருத்துக்களை வந்து அப்போது வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க. என்னென்ன அப்படின்னா, மக்கள் அனைவரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் தான், எல்லா உயிர்களும் வந்து ஒன்று தான், இதில் உயர்வு தாழ்வு கிடையாது என்பதை வந்து இந்த ஸ்டாய்க்வாதிகள் வந்து கற்பித்து வந்தாங்க. செனக்கா என்னும் தத்துவ ஞானி கூறியதாவது, எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும், நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நம் கருதுதல் வேண்டும் அப்படின்னு சொன்னார். செனக்கா என்னும் தத்துவ ஞானி என்ன சொல்கிறார்னா, எல்லா நாடுமே வந்து நமக்கு தாய்நாடு தான், நம் நாடு எல்லா மக்களுக்குமே தாய்நாடு அப்படின்னு நம்ம எல்லாருமே கருதணும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி மார்க்ஸ் அரேலியஸ் என்ற பேரரசர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன், நான் அண்டோனினஸ் ஆதலால் ரோமுக்கு உரியவன், நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன். நான் வந்து ஒரு ரோமானியன் அப்படின்றதால ரோம் நாட்டிற்கு உரியவன், நான் ஒரு மனிதன் அப்படின்றதால இந்த உலகிற்கே உரியவன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கார். இதுலேயே வந்து ஒரு ஒற்றுமைத்தன்மை வெளிப்படக்கூடியதாக அவர் சொன்ன கருத்து இருக்குது இல்லையா. மக்கள் அனைவரும் மக்கள் தன்மையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல் திருக்குறள். ஜியுபோ திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றுவது மிகவும் பொருத்தமானது. ஏன்னா திருக்குறளில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் வந்து உலக மக்கள் அனைவருக்குமே பொருந்தக்கூடிய கருத்துக்கள் இல்லையா. அதனால தான் ஜியுபோப் என்ன சொல்கிறாருன்னா, உலக புலவர் அப்படின்ட்டு திருவள்ளுவரை சொல்லியிருக்கார். இதுவும் நீங்கள் அடிக்கோடிட்டு படிச்சுக்கோங்க. ஜியுபோ வந்து திருவள்ளுவரை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, உலக புலவர் அப்படின்னு சொல்லியிருக்கார் சரியா. ரோம நாட்டவர் எழுதும்போது நாம் நம்மவர் என்ற செருக்கோடு ரோமரை கருதியே எழுதுகின்றனர். தமிழர்கள் வந்து எப்படின்னா, அந்த ஒருமைப்பாட்டை வந்து மக்களுடைய ஒருமைப்பாட்டை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இலக்கியங்களை எழுதினாங்க. ஆனால் ரோமானியர்கள் எப்படின்னா, தன்னுடைய நலத்தை மட்டுமே வந்து சிந்திப்பவர்களாக இருந்தாங்க. எப்படின்னா, நாம் நம்மவர் அப்படின்றதோடைய என்ற கருத்தையே வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா பதிவு செஞ்சுட்டு வந்தாங்க. வள்ளுவரோ எல்லா உலகிற்கும் எல்லா மக்களுக்கும் பயன்படும் வகையில் உலகமெல்லாம் தழுவதற்குரிய பான்மையில் தம் நூலை எழுதியுள்ளார். அதனால தான் திருக்குறளை வந்து உலக பொதுமறை அப்படின்னு சொன்னாங்களே. எல்லா மக்களுக்கும் எல்லாருக்குமே பொதுவான கருத்துக்களை வந்து திருக்குறள் சொல்லுது. அடுத்தது விரிவாகும் ஆளுமை. கடைசியில் அந்த கருத்தை சொல்லி முடிக்கிறாரு என்ன அப்படின்னா, இறுதியில் அன்பர்களே, திருவள்ளுவரின் கூற்றுடன் இவ்விரிவுரையை முடிக்க விரும்புகின்றேன். விரிவாகும் ஆளுமையை பற்றி ஒரு சில உண்மைகளை கண்டோம். திருவள்ளுவரோ இரண்டு அறவுரைகளில் இந்த குறிப்போலை எல்லாம் எவ்வாறு அடையலாம் என்று காட்டியுள்ளார். உள்ளற்க உள்ளம் சிறுகுவை என்றும், உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் என்றும் கற்பித்துள்ளார். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு சொன்னால், நம்ம நினைப்பது எல்லாமே வந்து உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய குறட்பாக்களின் வாயிலாக வள்ளுவரோ வந்து கற்பித்துள்ளார் சரியா. இந்த பாடத்தை வந்து நீங்கள் இன்னும் ஒரு முறை படித்து பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய வினா விடைகளை வந்து அன்றைக்கே நீங்கள் படிக்கணும் சரியா. தமிழ் சான்றோருக்கும் ரோமிய சான்றோருக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் சான்றோரும் ரோமிய சான்றோருக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இப்போ ரோமிய சான்றோர்கள் எடுத்துருந்தால் எப்படி இருப்பாங்க? நாம் நம்மவர் என்ற செருக்கோடு எழுதுகிறாங்க. ஆனால் தமிழ் சான்றோர்கள் அப்படி இல்லை இல்லையா. எல்லாருக்குமே வந்து
ஒற்றுமை உணர்வை வளர்க்கக்கூடிய கருத்துக்களை தான் வந்து தன் இலக்கியத்தில் எழுதினாங்க இல்லையா. உலக இலக்கியத்தில் காண இயலாத அரிய கருத்துக்களாக ஆல்பர்ட் ஸ்வைசர் குறிப்பிடுவன யாவை? திருக்குறளை பற்றி சொல்லியிருந்தார் இல்லையா, உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செயற்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது அப்படின்னு திருக்குறளை பற்றி சொல்லியிருந்தார். அந்த கருத்துக்களை வந்து நீங்கள் எழுதணும். அதே மாதிரி கோர்டன் ஆல்பர்ட் கூறும் மூன்று இலக்கணங்கள், மூன்று இலக்கணங்கள் பார்த்தோம் இல்லையா. முதல்ல தன்னுடைய ஈடுபாடுகளை வந்து விரிவாக வளர்ப்பனாக இருக்கணும், அதே மாதிரி பிற நலத்திற்கும் இன்பத்திற்கும் பாடுபடக்கூடிய வகையில் தன்னோட ஆளுமையை வந்து விரிவுபடுத்தணும். அதே மாதிரி இரண்டாவது என்ன சொன்னார், ஒருவன் பிறரால் எவ்வாறு கணிக்கப்படுகிறானோ அதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் படத்தனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. மூன்றாவது இலக்கணம் என்னது, அவனோட வாழ்க்கைக்கு ஒரு ஓர்மையை தரும் வாழ்க்கை தத்துவத்தை வந்து அவன் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் வந்து அந்த மூன்று உண்மைகள். அதே மாதிரி தமிழ் இலக்கியங்கள் காட்டும் சான்றாண்மை கருத்துக்களை தனிநாயக அடிகளாரின் வழி விளக்குக. ஒரு நம்ம தலைப்பு கொடுத்துருந்தாங்க இல்லையா, எல்லோ ஒவ்வொருவரும் சான்றோடு ஆகலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த கருத்துக்களை வந்து நீங்கள் இதில் எழுதணும். இதோட நம்மளோட பாடப்பகுதி நிறைவடைந்தது. எல்லா வினைவடைகளையும் தெளிவாக படித்து பிழையில்லாமல் நீங்கள் எழுதி பயிற்சி செய்யும் சரியா. நன்றி.